குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் தூணேரி. தூணேரின்னு என்னென்னு கேட்குறீங்களா? ஊட்டி பக்கத்தில், அதாவது குன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்து பேரை தான் வந்து இந்த படத்துக்கு வந்து டைட்டிலாக வச்சுருக்காங்க. இப்போ அந்த படத்தோட கேஸ்டிங்கை பார்த்துலாம். இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக்னு சொல்லிட்டு ஒருத்தர் புது ஹீரோ நடிச்சிருக்காரு. ஜான் விஜய், மியா ஸ்ரீ மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துறாங்க. தூணேரிங்கிற கிராமத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே அவர் சென்னையிலேருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போகிறாரு. போனால் அந்த ஊரில் வந்து தொடர்ச்சியாக கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கருப்பசாமின்னு ஒருத்தர், அதாவது ஜான் விஜய் கேரக்டர்லாம் வந்து கருப்பசாமி கேரக்டர், அவர் தான் அந்த கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து அவர் இறந்துட்டதாகவும் சில தகவல்கள் வந்து போலீஸ் அதிகாரிக்கு கிடைக்குது. அவர் விசாரணை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்ததுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த கொலையை பண்ணது யார்? இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹீரோ போலீஸ் அதிகாரியோட மனைவிக்கு வந்து பேய் பிடிச்சிருது. அந்த பேய் யார்? அந்த கருப்பசாமி தான் அந்த பேயா மனைவியோட உடம்புக்குள்ளே வந்தாரா, இல்லை வேறு பேய் வந்துச்சா? இவர் அந்த கருப்பசாமி தான் அந்த கொலைகளை பண்ணாரா இல்லையாங்கிறது அந்த போலீஸ் அதிகாரி எப்படி கண்டுபிடிச்சாரு, அந்த கிராம மக்களுக்கு எப்படி நிம்மதி கிடச்சது அப்படிங்கிறத அந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. தூணேரி படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு, நைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நம்ம இருட்டுக்குள்ளே அந்த ஊட்டியில் இருக்க ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் என்ன ஃபீல் பண்ணுவோமோ, எப்படி பயப்படுவோமோ, அந்த மாதிரி பயமாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருக்குது. படத்தோட ரீ ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஹாப்லேயும் ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணுது, செகண்ட் ஹாப்லேயும் ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணுது. ஃபஸ்ட் ஹாஃபுமே போர் அடிக்கலை, செகண்ட் ஹாஃபும் போர் அடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நடித்தவங்க எல்லாருமே அந்த கேரக்டரை உணர்ந்து, ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், அவங்களுடைய பொண்ணு பையனாக இருக்கட்டும், ஜான் விஜயாக இருக்கட்டும், நடித்தவங்க எல்லாருமே வந்து டேரக்டர் வந்து சுனில் டிக்ஷன், அவர் வந்து பார்த்திங்கன்னா நடித்தவங்க எல்லாருக்கிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டராகவே வாழ வச்சுருக்காரு, நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த தூணேரி மூவி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரர் த்ரில்லர் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல தரமான க்ரைம் த்ரில்லர் மூவி. நான் பண்ண இந்த ரிவ்யூ, தூணேரி படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீட்டிலிரு, விழித்திரு, விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே, முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும், தேவையான அத்தியாவசியமான காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். எதுக்காக இந்த விழிப்புணர்வு வாசகத்தை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன்னா, விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே நாம் கொரோனாவை முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.